நாளுக்குரிய வார்வழிக்கும் வார்த்தை. நீதிமொழிகள் 3:7-8 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள சில நிபந்தனைகள் உண்டு. 1, கர்த்தருக்கு பயப்படுபவர்களாக இருக்க வேண்டும். 2, தீமையை விட்டு விலக வேண்டும். மேலும் நீதிமொழிகள் 4:21-22 அவைகள் உன் கண்களை விட்டு பிரியக்கூடாது என்றும், உன் இருதயத்துக்குள் அவைகளை காத்து கொள்ள வேண்டும் என்றும், அவைகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று கூறுகிறது. வேத வசனங்களை விசுவாசித்து கர்த்தருக்கு பயந்து, அதாவது தீமையை விட்டு விலகி வேத வசனங்களுக்கு மாறான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஜீவனும் வல்லமையும் உள்ள வேத வசனங்கள் மேல் விசுவாசம் வைத்து வாழும் போது அவைகள் உங்கள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கும். அறிக்கை: நான் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவேன். அப்பொழுது ஜீவனும் வல்லமையும் உள்ள வேத வசனங்கள் என் நாபிக்கு ஆரோக்கியத்தையும், என் எலும்புகளுக்கு ஊனையும், என் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அளிக்கும். ஆமென்.